waterandclick.com. சென்னை ஃபுல்லாக க்ளோஸ்ட் வெஹிக்கிளில் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டியாக டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ எந்த பிராண்டட் ட்ரிங்கிங் வாட்டர் வேணும்னாலும் சரி, இவங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணுங்கள், கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. பிருந்தாவனம், அதாவது ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு பார்த்து பார்த்துட்டு வெளில வரப்போது வந்து ஒரு சின்ன மண்டபம் இறைச்சலோடு வந்த ஆட்களுக்கு வந்து ஒரு பயங்கர ப்ரீஸாக வந்திருக்கிறதான் வந்து இந்த பிருந்தாவனம். ராதா மோகனும் விஷால் சந்திரசேகரும் சேர்ந்துட்டு நமக்கு வந்து ஒரு தெரப்பியை தந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பிஜிஎம் ஆகட்டும் அப்படியே மெல்லிசாக நிறைய இடங்களில் வந்து நம்ம ஊட்டிக்கு கூட்டிகிட்டே போயிட்டு வந்துடுது. ப்ளஸ் சினிமோட்டோகிராஃபி ப்ளஸ் ராதாமோகனோட டைரக்ஷன் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இந்த படம் பல இடங்களில் வந்து மாறுது. இன்னொரு பக்கம் ஃபீமேல் லீடு, அவங்களுக்கு கொடுத்துருக்க டயலாக்ஸ் ஆகட்டும், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற விதமாகட்டும், ரொம்ப டாமினேட்டிங்கும் இல்லாமல் அதே சமயம் கீழேயும் போகாமல் நடுவில் ஒரு லைனை போட்டு அருள்நிதிக்கு அவ்வளோ அழகான ஜோடியாக கண்டிப்பாக ஜோடிகள் வந்து இவங்க ரெண்டு பேர்த்து மாதிரி நம்ம இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரியும் அந்த டயலாக்ஸும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். அருள்நிதி ஒரு பர்ஃபார்மராக அடுத்த நாச்சு நிச்சயமாக போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவர் முத முதலாக வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தாங்கன்னா, ஓ இவர் நிஜமானமே டெஃபன் டப்மா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு, அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அருள்நிதி. இந்த மாதிரி மெச்சூரான ஆக்டிங்கும் மெச்சூரான ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் வந்து உங்களை வேறு லெவலில் கொண்டு போகும் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாதுங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக ப்ரீஸியாக அப்படியே போயிடுது. செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போய் தான் வந்து முடியுது. ஆனால் அந்த உங்களை போட்டு டார்ச்சர்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதற்கு அந்த படத்திற்கு இந்த மெதுவான ஓட்டம் தேவைப்படுகிறது நிறைய இடத்துல. ஏன்னா அங்கே தான் வந்து ஹியூமன் எமோஷன்ஸும் அழகான டயலாக்ஸும் நிறைய இடத்துல வந்து ப்ளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விவேக் சார், அவருக்கு எனக்கு தெரிஞ்சு கேரளோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு மீட்டியான ரோல் விவேக் அவராகவே வந்து வர்றாரு. நிறைய இடங்களில் வந்து அவருடைய நல்லதையும் அவர் பண்ண நல்லதையும் சொல்கிறார். ஆனால் அதை பெருசாக எடுத்துக்காமல் அந்த நடிகராகவே இருந்தாலும் சரி அவருக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எமோஷனலாக நிறைய விஷயம் பேசும்போது வந்து இவருக்குள்ள ஆக்டராக வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப். அதே சமயம் எந்தளவுக்கு எமோஷனாக வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரோ அதே சமயம் காமெடியிலையும் அதே மாதிரி தான் நிறைய இடங்களில் பயங்கரமாக வந்து சிரிக்க வச்சிடுறாரு. சூப்பராக பண்ணியிருக்காரு விவேக். அவருடைய ஒன்லைன் வசனங்கள் அப்படிங்கிறது நிறையா மீமாக வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த பிருந்தாவனம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அழகான ஒரு நந்தவனம் இது. சூப்பராக டீம் ஒர்க்கு, எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாத ஃபேமிலிக்கான ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக இந்த படம் இந்த சம்மரில் மாறும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. ஃபேமிலியோடு போய் மறக்காமல் பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க அப்படிங்கிறதும் சந்தேகமே கிடையாது. இந்த படத்தோட மார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிடாயின் கருணை மனு அப்படின்ட்டு வந்து ஒரு படம் ஜூன் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு நல்ல ரெக்கக்னிஷன் அடைஞ்சு ஒரு சின்ன படம் உங்களை நோக்கி வருது. தயவுசெய்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன படங்களுடைய வெற்றி கண்டிப்பாக தமிழ் சினிமாவின் பெரிய வெற்றியாக இருக்கும். இந்த பிருந்தாவனத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து 100க்கு வந்து ஒரு 70 மார்க் தருவேன். இட் டோட்டலி டிசர்வ்ஸ் தட். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்களை வந்து வெளியிடுங்க. வீடியோ ஷேர் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி ஏதாவது ப்ரிவியூவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.